நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைக்கட்டை எப்படி போட போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு வாழைக்கட்டை நீங்கள் கடையிலையோ இல்லை நோண்டி எடுக்கும் போதோ பார்த்தீங்கனாக்கா இது மாதிரி தான் கொடுப்பாங்க. அதை அந்த கிழங்குன்னு சொல்லுவாங்க, வேர் கிழங்கு வேர் கட்டைன்னு சொல்லிட்டு. கீழே பாருங்கள், இந்த ப்ரௌன் கலரில் தெரியுது, இந்த பச்சை கலரில் மேலே தண்டு வந்திருக்கு. அதை எல்லாத்தையும் வந்து சுத்தமாக கட் பண்ணி எடுத்துடணும். கொஞ்சம் கிராஸ் லெவலில் ரூட் சைட்லேருந்து வெட்டணும், மேலேருந்து கீழே வெட்டக்கூடாது, கீழேருந்து மேலே கிராஸ் சைடில் வெட்டணும். அது மாதிரி பாருங்கள், இப்போது வெட்டி காட்டுறாங்க. ஒரே வெட்டில் சும்மா துண்டு துண்டாக வெட்டிகிட்டு இருக்கக்கூடாது, எந்த காயமும் இல்லாமல் ஒரே வெட்டாக வெட்டணும். கீழே வந்து வேரில் எந்த வேருமே தேவையில்லை, வெறும் அந்த கட்டை வேர்க்கட்டைன்னு சொல்லுவாங்க அந்த இது மட்டும் மண்ணில் நம்ம புதைச்சா போதும். ஒரு நாலு கட்டை எடுத்தாச்சு. பாருங்கள், வெறும் வேர்க்கட்டை மட்டும்தான் இருக்குது. இது மாதிரி தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கணும். வேரும் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடாது, கீழேயும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோம், மேலேயும் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் அழுகின மாதிரியோ இல்லை காஞ்ச தொலை இருந்துச்சுன்னா அதையும் வந்து நம்ம செத்தி எடுத்துக்கணும். உரிக்க உரிக்க வந்துகிட்டே இருக்கும் அந்த தண்டை, அது மாதிரி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போது அந்த வேர் எவ்வளோ அகலம் இருக்குதோ அந்த அகலத்துக்கு கொஞ்சம் ஒரு அடி அளவுக்கு நம்ம குழி நோண்டிக்கணும். கழிவா மண்ணோ இல்லை ஸ்ட்ராங்காக சில பேர் வீட்டில் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத இடத்துலலாம் வச்சிங்கனாக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மாதிரி இடத்துல இருக்கும்போது பாறை வச்சு நம்ம நோண்டிட்டு அந்த கட்டையை வச்சு பாருங்கள், ஹைட் வந்து தரமட்ட அளவுக்கு தான் இருக்கணும். அடியில் வந்து மண் ரொம்ப சாஃப்டாக பொல பொலன்னு இருக்கிற மண்ணாக இருக்கணும். ஸோ அதனால தான் ஒரு அடி நம்ம வந்து நோண்டிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து மண்ணை தள்ளுறோம். அது மாதிரி தள்ளுனா கீழே வந்து மண் எல்லாம் சாஃப்டாகிடும். ஸோ அதனால் வந்து நம்ம கீழே மண்ணை தள்ளிக்கிறோம். இப்போ தரமட்ட அளவுக்கு வந்துருச்சு, நல்லா பாருங்கள், தர அளவுக்கு தான் இந்த கட்டையை நம்ம புதைக்கிறோம். சுற்றிலும் எல்லா மண்ணையும் தள்ளி விட்டுற வேண்டியது தான். அதுவும் வந்து நம்ம கொஞ்சம் கட்டி கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் நைஸ் மண்ணெல்லாம் இருந்துச்சுனாக்கா நல்லாயிருக்கும். இல்லாட்டினாக்கா தண்ணி ஊற்றுனா ஊற ஊற உள்ளார போகும், அப்போ வந்து கொஞ்சம் மண் போட்டு நம்ம இடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்பயே கொஞ்சம் நல்லா இடிச்சுக்கணும். பாறையோட அடி குச்சி இருக்குது பாருங்கள், அந்த அடியை வச்சு கிடிக்கிறோம். இப்போ பாறையை வந்து திருப்பி வச்சுக்கிட்டோம், அந்த அடியை வச்சு ஃபுல்லாக நல்லா கேப் விடாமல் கிடிக்கணும். அப்படி கிடிக்கிறது மூலயமா தான் உள்ளார ஏர் போகாமல் நல்லா டைட்டாக மண் மூடி சீக்கிரமாக வந்து துளிர் வரும். அப்படி இல்லாட்டினாக்கா வாழைக்கட்டை காஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது மாதிரி ஃபுல்லாக மண்ணை தள்ளி தள்ளி நல்லா கிடிச்சிடணும், தரமட்ட அளவுக்கு. கடைசியாக மண்ணை தள்ளி காலாட்டி மிதிச்சிருக்காங்க. இதில் வேப்ப விதை உரம் நாங்கள் போட்டிருக்கோம், காய வச்சு எடுத்து வச்சது, அதனால் அதில் வேப்ப விதை தெரியுது. இப்போது இது வந்து கோழி எங்கள் வீட்டில் இருக்குது. ஸோ கோழி வந்து அந்த கட்டையை சாப்பிட்றாமல் இருக்கிறதுக்காக நாலு முளையிலையும் நாலு குச்சி ஊனி சாக்கை வந்து கட்டிடுறோம். உங்கள் வீட்லேயோ இது மாதிரி ஆடு மாடு ஏதாச்சும் இருந்துச்சுனாக்கா ஃபஸ்ட்டு அந்த கட்டை வந்து துளிர் வந்து வளர்கிற வரைக்கும் அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக போட்டாச்சு, மண் அளவுக்கு தான் அந்த மேல் கட்டை மட்டும்தான் லைட்டாக தெரியுது. ஃபுல்லாக கேப் இடாமல் இடிக்கிறது தான் இந்த கட்டை போடுறது முக்கியத்துவமான ஒன்று. இந்த மெத்தடில் நீங்கள் வாழைக்கட்டை போட்டிங்கன்னாக்கா ஒரு கட்டை கூட சோட விழாது, எல்லாமே துளிர் வந்து நல்லபடியாக வளரும். இது ஜஸ்ட் எங்கள் வீட்டு கோழி, சும்மா ஒரு என்டர்டெயினுக்காக காமிச்சிருக்கேன்.
இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட